alaikum and hello everyone. I'm Asma from ASMA'S KITCHEN. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல fish fry உம் fish curry தான் பார்க்க போறோம். சோ வீட்ல கெஸ்ட் வந்ததனால இந்த லஞ்ச் மெனு vlog எடுத்துறோம். சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். So first பார்த்தீங்கன்னா fish fry பண்ணதுக்கான மசாலா தான். As usual எல்லாமே ஃப்ரை பண்ணுறதுக்கு என்ன மசாலா ஆட் பண்ணுவோமோ அதை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ பட் நம்ம வந்து கொஞ்சம் நிறைய ஃபிஷ் எடுத்துருக்கறதுனால கொஞ்சம் நிறைய மசாலா எடுத்துருக்கோம். நீங்கள் கொஞ்சம் ஃபிஷ்னா நீங்கள் கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் அரௌண்ட் 4 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி காஷ்மீர் ரெட் சில்லியும் ஸோ 2 டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்சது ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பவுண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஹாஃப் ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் ஆட் பண்ணிட்டு, அப்புறம் ஹாஃப் ஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது இப்போ எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு கெட்டியான பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்பவும் கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் ஸோ கரெக்டாக இந்த மாதிரி ஸ்டேஜ் இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம வந்து ஃபிஷ்ஷில் அப்ளை பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம எல்லா ஃபிஷ்ஷும் எடுத்து நல்லா வந்து அப்ளை பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்லை 1 hour ஆச்சு நம்ம வந்து இதை அப்படியே வச்சிடணும். அப்போ தான் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ எல்லா ஃபிஷ்லேயும் நம்ம வந்து 2 சைடும் ஃபிஷ் மசாலா தடவ போகிறோம். ஸோ எல்லா ஃபிஷ்க்கும் மசாலா தடவுனதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து ஃபிஷ் குழம்பு செய்ய ரெடி பண்ணிக்கலாம். ஸோ குழம்புக்கு என்னெல்லாம் தேவை இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஃபிஷ்ஷு பார்த்தீங்கன்னா குழம்புல வந்து இந்த மாதிரி ஃபிஷ்ஷு தான் எடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரை பண்ணுறதுக்கு வேணால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபிஷ் எடுத்துக்கலாம். பட் நம்ம குழம்பு செய்யும் போதெல்லாம் ஸோ இந்த மாதிரி ஃபிஷ் எடுத்தால் தான் உடையாமல் இருக்கும். ஸோ இல்லைன்னா குழம்பு ஃபுல்லாக வந்து முள் இருந்துச்சுன்னா அது எல்லாமே வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பீசஸ் நீங்கள் குழம்புல ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு பார்த்தீங்கன்னா புளி தண்ணி எடுத்திருக்கேன் எலுமிச்சை சைஸ் அளவு, அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை பட்டை ஒன்று எடுத்திருக்கேன், பூண்டு நல்லா ஒரு 10-15 பல் எடுத்துக்கோங்க. தக்காளி வெங்காயம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் குழம்பு எக்ஸ்ட்ராவாக செய்கிறோம், அதனால 1/4 கிலோ 1/4 கிலோ எடுத்திருக்கோம். ஸோ இப்போ ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபிஷ் கறிக்கு எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டு ஆட் பண்ணணும். பூண்டு நல்லா இடித்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கொஞ்சம் குழம்பு வேணும்னா கொஞ்சமாக வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பத்தை தேங்காய் எடுத்து நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளி ஆட் பண்ணும்போது கவர் பண்ண முடியல. ஸோ தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் மஞ்சள்தூள் மிளகாத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர், அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம், ஹாஃப் ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா எப்போவுமே நான் தான் வந்து ஷூட் பண்ணுவேன் குக் பண்ணுவேன். ஸோ எல்லாமே கரெக்டாக வந்து காமிச்சு உங்களுக்கு கவர் பண்ணுவேன். ஸோ எங்கள் மம்மி வந்து இன்றைக்கி வந்திருந்தாங்க. ஸோ அவங்க தான் எல்லாமே ஆட் பண்ணாங்க. ஸோ எனக்கு ஒழுங்காக வீடியோவும் எடுக்க முடியல. பட் இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு எங்கள் அம்மா செஞ்சது. ஸோ இந்த ஸ்டைலில் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மசாலா பார்த்தீங்கன்னா நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மசாலா வந்து நல்லா எண்ணெய் இருந்தால் மட்டும்தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த நல்லா கொதிக்கும் போது நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா நல்லா புளி தண்ணி ஆட் பண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தேங்காய் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இன்னொரு டேஸ்டியான டிப்ஸ் கூடன்னு சொன்னாங்க. இந்த ஃபிஷ் குழம்புக்கு வந்து நீங்கள் தேங்காய் அரைக்கும் போது அது அரைப்பட்டதுக்கப்புறம் நீங்கள் பூண்டு ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. பூண்டு அப்படியே முழுசாகவும் போட விருப்பம் இல்லைன்னா இப்படி கூட போட்டிங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும்னு சொன்னாங்க. பட் நம்ம வந்து மறந்துட்டோம். ஸோ அதனால தேங்காய் மட்டும் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பூண்டு ஆட் பண்ணிட்டோம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணியாச்சு குழம்புக்கு. இது நல்லா ஒன்ஸ் நல்லா கொதிக்கும் போது நம்ம வந்து கொத்தமல்லியும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 minutes நம்ம வந்து இதை மூடி வச்சிடலாம். அப்போ தான் இது நல்லா கொதிக்க வந்துடும். கொதிச்சதும் நம்ம வந்து ஃபிஷ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம குழம்பு நல்லா கொதிச்சுட்ருக்கு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் எல்லா ஃபிஷ்ஷும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள். ஸோ ஃபிஷ் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கரண்டி எதுவும் போட வேண்டாம்.
ஸோ ஒன் பை ஒன் எல்லா ஃபிஷ்ஷும் போட்டதுக்கு அப்புறம் ஒரு 5 to 10 minutes நீங்கள் வந்து நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் நம்மளுடைய டேஸ்டியான ஃபிஷ் குழம்பு ரெடி ஆயிரும். ஸோ அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு தவா வச்சு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மசாலா தடவி வச்சுருந்த ஃபிஷ் ஆட் பண்ணி ரெண்டு பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுடைய ஃபிஷ் ஃப்ரையும் ரெடியாக இருக்குது. குழம்பு கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம லஞ்ச் வந்து சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். வீட்லேயே வாழை மரம் இருக்கிறதுனால நாங்கள் பெரிய வாழை இலை எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ எல்லாருமே சேர்ந்து லஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இதோட எங்கள் வீடியோவும் ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்துச்சுன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பை.